தற்போது அண்மை செய்தி, கேரள அரசுக்கும் ஆளுநருக்கும் மசோதா தொடர்பான மோதல் என்பது வலுத்திருக்கிறது. வேண்டுமென்றே காலம் தாழ்த்துவதற்காக ஆளுநர் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக கேரள அரசு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. மசோதாக்களை மேலும் தாமதப்படுத்தக்கூடிய முயற்சி என தெரிவித்திருக்கிறது. மசோதாக்கள் மீது காலதாமதமின்றி ஆளுநர்கள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதற்கிடையே இரண்டு ஆண்டுகளாக மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டது ஏன் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாப் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்த நிலையில் கேரள அரசு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சூழலில் ஆளுநர் அதன் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு திடீரென அனுப்பினார். இது தொடர்பாக தற்போது மாநில அரசு வேண்டுமென்றே ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார் என தெரிவித்திருக்கிறது. ஏழு மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய கேரள ஆளுநரின் செயல் தொடர்பாக கேரள அரசு தரப்பின் வாதம் என்பது கேரள ஆளுநருக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு தரப்பு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மசோதாக்களை மேலும் தாமதப்படுத்தக்கூடிய முயற்சி என ஆளுநர் மீது கேரள மாநில அரசு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இரண்டு ஆண்டுகளாக மசோதாக்களை கிடப்பில் போட்டது ஏன்? பஞ்சாப் ஆளுநர் வழக்கில் பிறப்பித்த உத்தரவுப்படி தாமதமின்றி மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் கருத்து. ஆளுநர் உரிய நேரத்தில் செயல்படவில்லை என்றால் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிப்பதில் என்ன விதமான நடவடிக்கை என கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநர் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். பஞ்சாப் வழக்கில் ஆளுநர் மசோதாக்களுக்கு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் கேரள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய அந்த சூழலில் கேரள ஆளுநர் அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இது தொடர்பான மாநில அரசின் வாதம் என்பது முன்வைக்கப்படுகிறது. இதில் நீதிபதிகள் ஆளுநர் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றனர். ஆளுநர் உரிய நேரத்தில் செயல்படவில்லை என்றால் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிப்பதில் விதிகளை வகுக்க வேண்டி வரும் என காட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.